ஹலோ ஆல், அஸ்லாம் வலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஏற்காடு போயிருந்ததை ஷார்ட் வீடியோவை போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்காடில் ஸ்கை பார்க் போயிருந்தேன், இன்னும் நிறைய இடங்கள் போயிருந்தேன். ஸ்கை பார்க் பற்றி தான் டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டே பார்க், நைட் பார்க், அதுக்கப்புறமா ஸ்கை போன்ஸ்னு மூணு விதமாக வச்சுருக்காங்க. ஸோ ஒரே வீடியோவாக போட்டால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ நான் மூணு பார்ட்டாக போடுறேன். இது வந்து ஸ்கை பார்க்கில் இருக்கக்கூடிய ஸ்கை போன்ஸ். ஹாஃப் அன் அவருக்கு 450, ஒன் அவருக்கு 650 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒன் ஹவர் எடுக்கிறத பெஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு வாட்ச் கட்டிடுவாங்க, டைம் முடியும் போது ரெட் லைட் தெரியும். ட்ராம்பலின் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு செம்ம ஃபன் ஃபீல்டாக இருக்கும். இப்போ எப்படி போடுறேன்னு மட்டும் இவங்க குதிச்சு போகிறத பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இடக்க மடக்க போய் விழுற மாதிரி தான் இருக்குது. நம்ம கையில் கட்டிவிட்ட வாட்சில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு க்ரீன் லைட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு ப்ளூ லைட்டும், அதுக்கப்புறமா வந்து ரெட் லைட் வந்து டைம் முடியும் போது எரியும். ஏய், காஃபி நேரம் ஜம்ப் பண்ணுறா, சென்டரில் வாமா, சென்டரில் வந்து சென்ட் பண்ணி எங்கேயே வெளியே ஓடி வந்துடாத. இந்த கேம் நான் நிறைய வீடியோஸ்ல பார்க்கும் போது சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் நினைச்சிருக்கேன். ஆனா விளையாடும் போது தான் தெரியுது ரொம்ப பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்கு. ஆனா நம்ம குதிக்கும் போது பாத்தீங்கன்னா பொத்து பொத்துன்னு கீழே விழுந்து வர்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா சீரியஸ்லி செம்ம ஃபன்னுங்க. க்ரௌடா இருக்கும் போதெல்லாம் விழுந்து வரனா கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையா இருக்கும்ன்றதுனால நான் வந்து க்ரௌட் இல்லாத டைம் தான் வந்திருந்தேன். அண்ட் நம்ம நல்லா ஜாலியா விளையாடுறதுக்குமே நல்லா ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். வீக்கெண்ட்ல தான் போகணும்னு இல்லாம நீங்க வீக் டேஸ்ல கூட போகலாம். நிறைய இந்த டிராபிக் டென்ஷன்லாம் இல்லாம இன்னுமே பீஸ்ஃபுல்லா இருக்கும். என்னடா உளர்ற, இது என்ன லாங்குவேஜ்னு தெரியலையே. அதே கேமை நானும் என் ஹஸ்பண்டும் விளையாண்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா நானும் என் ஹஸ்பண்டும் குழந்தையாவே மாறிட்டோம் தான் சொல்லணும். இவளோட வீட்டுக்கு நான் ஊர்லங்க. அசிங்க 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 நல்லா இருக்கு. என்ன பண்றீங்க, எந்திரிக்க முடியலையா? ஓகே, இப்போ நம்ம ஸ்பைடர் டவர் போக போகிறோம். பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஐயோ, இது வேற லெவலாக இருக்கு. இது டோனட் ஸ்லைட் ஆர் ரெயின்போ ஸ்லைட்னு சொல்லுவாங்க. இதுவுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு போகிறதுக்கு. இதுதான் பேட்டில் பீம். இதுக்குள்ளே போயிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து சும்மா சண்டை போடுற மாதிரி, பேட்டில் பண்ணுற மாதிரி தான் இந்த கேமு. இதுவுமே சூப்பராக இருக்கும். இங்கே உள்ள எல்லா கேமுமே பொத்து பொத்துன்னு விழுந்து வாடுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப சேஃப்டியாக இருக்குது அப்படின்றதுனால பெருசாக பயம் இல்லை. பிடிச்சிட்டு ரெண்டு காய் வச்சு, ரெண்டு காய் வச்சு, ரெண்டு காய் வச்சு.
இங்கே கிட்ஸ்க்கு தனியாக சாஃப்ட் பிளே ஏரியாவும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் சின்ன குழந்தைங்களாம் கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து பெரியவங்க விளையாட கூட இந்த டிராம்பிளிங் பார்க்கில் விளையாண்டாலும் கிட்ஸ்க்கு வந்து தனியாக வந்து சாஃப்ட் பிளே ஏரியா இருக்கிறதுனால சேஃப்டியாக தான் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் வந்து குழந்தைங்களை விடலாம். நல்ல ஃபன் ஃபீல்டாக இருக்கிறதுனால அந்த 1 hour டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஹாஃப் அன் ஹவருக்குலாம் பே பண்ணிட்டு வராதிங்க, கண்டிப்பாக 1 hour பே பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் சரியாக இருக்கும் விளையாடுறதுக்கு, எல்லாத்தையுமே நல்லா விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். டைம் முடியும் போது இந்த மாதிரி ரெட் லைட் தெரியும். ஸோ நம்ம வெளியே வந்துட வேண்டிதான், பட் வெளியே வரவே மனசு இருக்காது, செம ஜாலியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் ஸ்கை பார்க்கோட டே பார்க்கில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பாய் பாய்.